என்எஸ் சமையல் 72க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வீடியோ முத முத பார்க்குறவங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், புளித்துவையல். காய்ச்சல் அடித்தவங்களுக்கு இந்த நாக்கு கொஞ்சம் மழுமலன் இருக்கும், டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு இந்த புளித்துவையல் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், 50 கிராம் தனியாக, காரத்துக்கு வத்தல், ஒரு அரை முறை தேங்காய், பூண்டுப்பல், புளி, கருவேப்பிலலாம் வச்சுருக்குறேன். உப்பு தேவைக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நறுக்கி வச்ச தேங்காவை அதில் போடுறோம். போட்டுட்டு பொன் நிறமாக சிவக்க வறுக்கிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். துவையல் சூப் நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, தேங்காய் நல்லா பொன் நிறமாக வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கிறோம். வறுத்துட்டு அந்த எண்ணெயில் புளியை கொஞ்சம் தனியாக பொறிச்சு எடுக்கிறோம். தனியாக ரொம்ப பொறிக்காமல் அந்த எண்ணெயில் மாத்திரம் பொறிச்சிட்டு எண்ணெயை வந்துட்டு வடித்து வச்சுருக்கோம். எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் சட்டியில் தான் மல்லியை வறுக்கணும். மல்லி ரொம்ப கருகிடக்கூடாது, ரொம்ப எண்ணெயிலையும் பொறிஞ்சிடவும் கூடாது. நார்மலாக ஓரளவுக்கு நார்மலாக பாருங்கள், வெறும் சட்டி தான் வச்சுருக்கிறேன். இதில் மல்லியை போட்டு நல்லா வறுக்கிறோம். வறுத்துட்டு அந்த அன்றைக்கி கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல உலர வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சிங் ஜாரில் போய் எடுத்துட்டு அதில் போட்டு அரைக்கி நல்லா முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் அரைக்கிறத காமிக்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா போட்டிருந்தேன். வத்தல், தேங்காய், கருவேப்பிலை, புளி, பூண்டு, உப்பு எல்லாம் அதிலே போட்டிருந்தேன். நான் உப்பு எல்லாம் தட்டில் வச்சுருந்தோம்னா அப்படியே நான் மிக்சி மூவில் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா பிறுபுறுனு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குவாங்க. இந்த பாருங்க, இப்படி அரைச்சா தான் மல்லி அரைப்படும். முதலே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மல்லி அரைப்படாது. நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், கட்டியாக அரைச்சி வச்சுட்டு இதில் உங்களுக்கு வேணும் தாளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தாளித்து ஊற்றிக்கோங்க. நான் பாருங்கள், கடுகு, கருவேப்பிலை போடலை, ரெண்டு வத்தல் கிள்ளி தாளிக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை அதில் போட்டு அரைச்சிட்டதுனால கடுகும் வத்தலும் போட்டு தாளிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாளிக்க வேண்டாம்னா, கஞ்சிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்குமே சாதாரணமே உளுந்தங்கஞ்சி வச்சு கூட இந்த மாதிரி புளித்த விளர்ச்சி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். காரம் வேணால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.